Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா சிக்கன் 65 பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நான் 1/2 kg சிக்கன் வாங்கிருக்கேன். அது வந்து நல்லா மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மசாலா என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். 2 ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நார்மல் மிளகாய் தூளோட 2 ஸ்பூன் காஷ்மீரி chillin ஆட் பண்ணிருக்கேன். அது வந்து ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக 1 ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு, கார்ன்ஃப்ளவர், 2 சின்ன லெமன், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதாங்க. வாங்க இப்போ நம்ம மசாலா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு சிக்கன் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவையான அளவு உங்களுக்கு காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர், கெட்டியான தயிர் ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து நம்ம லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி தயிர் சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு சின்ன லெமனே போதுமானது இருக்கும். இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் லெமன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா. இப்போ வந்து நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப கெட்டியான மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். பாருங்க, நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 2 hours வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து நல்லா இறங்கும். பாருங்கள், இப்போ 2 hours ஆயிடுச்சு. சிக்கனும் மசாலாவும் வந்து நல்லா ஊறியிருக்கு. நல்லா அந்த சிக்கனில் வந்து மசாலா நல்லா கோட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு வடைச்சட்டியில் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். கேப் இருக்கிற இடத்துலலாம் சிக்கன் சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் அப்படியே திருப்பி விடணும். பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். உங்களுக்கே தெரியும் அது நல்ல மொறுமொறுப்பானோன்னே உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போது அதே வடைச்சட்டியில் வந்து கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து பார்க்க ஒரு டெக்கரேட்டிங்காகவும் இருக்கும், ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதுதான் நம்மளோட சூப்பரான சிக்கன் 65 செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். Bye-bye.